மாலை வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். ரஞ்சித் சாருக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல எங்களுடைய தங்கலான் நீங்க இங்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதுவே மிக சிறப்பு. தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்க ஜெனரல் செக்ரட்டரி திரு டி சிவா அவர்களுக்கு வணக்கம். நீங்க வந்ததுக்கு நன்றி சார். அண்ட் என்டையர் டீம் ஆஃப் ரெபல் இங்க இருக்காங்க. ரெபல் நிகேஷனுடைய ஒரு கனவு, அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரெபலா, தமிழ் சினிமா மட்டும் சொல்லக்கூடாது, இந்தியன் சினிமாவுடைய ரெபலா இருக்கிற ஜி பிரகாஷ் வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு. நான் ஜி சார் வந்து எப்பவுமே ஒரு ரெபல் தான் சொல்லுவேன், அதாவது ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு போராளி. அதை விட முக்கியமா அந்த சுறுசுறுப்பும் என்ன சொன்னாங்க அவங்க கவிதா மேடம், ஆக்சுவலி மிகப்பெரிய சுறுசுறுப்புன்னா காலேருந்து நைட் வரையும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு ஒவ்வொரு படத்துக்குமே அவ்வளவு கமிட்மெண்டா, வெதர் இட் இஸ் மியூசிக் ஆர் இட் இஸ் ஆக்டிங், அவ்வளவு பிரமாதமா ஜிவி சார் வந்து அந்த கமிட்மெண்டோட படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ரிபலுக்கு அவருடைய கமிட்மெண்ட் மிக பெருசு. ஒரு 2 இயர்ஸ் இந்த பயணம். அந்த ஜிவி சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் தி கமிட்மெண்ட் யூ ஹேவ் ஃபார் தி ஃபிலிம். எல்லாரும் ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்து அவருக்கு வந்து தேங்க் பண்ணணும். எங்க சார்ல ஜிவி சாருக்கு மிகப்பெரிய தேங்க். அவர் இல்லைன்னா ரிபல் இல்லை. இன்னைக்கு ரிபல் அப்படின்ற ஒரு படம் இவ்வளவு சூப்பரா நிகேஷனுடைய கனவு படமா வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே காரணமா நான் ஜிவி சார் தான் சொல்வேன். அவருடைய ஃபுல் இன்வால்மெண்ட், ஃபுல் கமிட்மெண்ட். அண்ட் ஸ்டுடியோ கிரீனுக்கே ஒரு மிகப்பெரிய இந்த படத்துக்கு தூணா இருந்து இந்த படத்தை முடிக்கிறதும் இதை இன்னைக்கு பப்ளிசிட்டி ப்ரொமோஷன் பண்ணி கொண்டு வரதுக்கும் எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறது ஜிவி சார் தான். அவருடைய அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நாங்களாம் ஓடிட்டு இருக்கோம். எப்படியாவது அவரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச முயற்சி பண்றோம். ஞானவேல் சார் பாம்பேல அவருடைய திடீர்னு ஒரு கமிட்மெண்ட், பாம்பேல இன்னைக்கு அவருடைய ஹிந்தி படங்கள்லாம் ஆரம்பிக்க போது ஸ்டுடியோ கிரீன்ல, தொடர்ந்து அவருக்கான ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது ஹிந்தியில் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு, அதனால இன்னைக்கு திடீர்னு ப்ரோக்ராம் லாஸ்ட் மினிட்ல அவரால் வர முடியல. யூ வாண்ட் டு தேங்க் ஆல் த ஊடக நண்பர்களுக்கெல்லாம் நன்றி. இந்த ரிபல் படம் ஒரு 1 இயரா நல்ல ஊடகத்தில் மிகப்பெரிய லெவலில் ரீச்ல இருக்கு, அதுக்கு எல்லா ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. யுவராஜ் பிஆர் ஓகே நன்றி. மிக முக்கியமாக இன்னொரு யுவராஜ் கணேசனுக்கும் அவருக்கும் நன்றி சொல்லணும். டிசைனர் அவர் இங்கே காணோம். அவர் தான் வந்து குட் நைட் அண்ட் லவர்ஸ் படத்தினுடைய ப்ரொடியூசர் கூட. அவருடைய பிரமாதமான பப்ளிசிட்டி டிசைன்ஸ் நான் ரொம்ப பாராட்டினேன். அடிக்கடி வந்து ஒவ்வொரு டிசைனும் நிகேஷ் அனுப்பும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பிரமாதமான டிசைன்ஸை கொண்டு வந்து இந்த படத்துக்கு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கிறது அந்த டிசைன் ஒர்க், அதுக்கு யுவராஜ்க்கு என்னுடைய நன்றி. நிகேஷ் யூ அண்ட் யுவர் டீம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் நான் வந்துட்டு தான் சொன்னார் டைம் ஆகும். நிகேஷ் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியும், ரொம்ப கமிட்மெண்டோட இந்த படத்துக்காக உழைச்சிருக்கீங்க. ஒரு டெபு படம் உங்களுக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன படமா கொண்டு வரணும் நினைச்சீங்களோ அதை ரொம்ப அழகா எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம நீங்க அழகா கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய இந்த முயற்சிக்கு கண்டிப்பா ஆடியன்ஸும் ஊடகங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய டெபு முயற்சி பெரிய வெற்றி படமா அமையணும். இங்க தமிழ் சினிமாவில் இன்னைக்கு நிறைய டெபு டைரக்டர் உருவாக்குற பாரஞ்சி சார் இங்க வந்து உனக்கு வாழ்த்து சொல்றது அவங்க பெரிய விஷயம். ஒரு 10 பேரை நீங்க அறிமுகப்படுத்திட்டீங்களா, அதுக்குள்ள 15 பேர் ஆயிடுச்சு, கவுண்ட் வச்சுக்கல. சோ அவ்வளவு அளவுக்கு நம்மளால ஸ்டுடியோ கிரீல பட முடியுமா தெரியல. ஆனா ஒரு டெபு இயக்குனர் நிறைய பேர் அறிமுகப்படுத்தி இருக்கிற இந்த பேனர்ல ஒரு டெபு இயக்குனர் நிகேஷ் இன்னைக்கு அவருடைய கனவு படமா ரிபேல கொண்டு வராரு. 22 மார்ச் இந்த படத்தினுடைய ரிலீஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீமியர் ஷோல கண்டிப்பா ஊடகங்களையும் உங்களை இன்வைட் பண்ண போறோம். அண்ட் சக்தி ஃபில் ஃபேக்டரி சக்தி வேலன் அவர்கள் தொடர்ந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்டு இருக்காரு, அவர் தான் ரிலீஸ் பண்ண போறாரு. வாழ்த்துக்கள் சக்தி. அண்ட் உங்களுடைய ரிலீஸ்ல இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இங்க வந்திருந்து எல்லா இந்த விழாவை இவ்வளவு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இந்த என்டையர் டீமுக்கு நன்றி. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி கிளப்ல ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் அச்சீவ் பண்ணிருக்கு மலையாளத்துல, அது பிரேமலு படம். அந்த பிரேமலு ஹீரோயின் மமிதா பைஜுவுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுப்போம். மமிதா ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவங்களும் இன்னொரு ஹீரோ மட்டுமே சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சு ஒரு ரொமான்டிக் பேரா ரொம்ப அருமையான ஒரு காதல் கதையை கொடுத்து இன்னைக்கு யூ பீப்புள் ஆர் கிவன் அ சூப்பர் டூப்பர் ஹிட் அண்ட் யூ கிவன் அ பெஞ்ச் மார்க் ஃபார் இந்தியன் சினிமா. அதாவது ஒரு சிறு பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுத்து ஒரு பெரிய வெற்றி, இவ்வளவு பெரிய வெற்றி தமிழ் சினிமாவில் நாங்கள் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட வெற்றியை வந்து மலையாள சினிமா கொடுத்துருக்கு. அண்ட் யூ ஆர் அ பிக் போனஸ் டு திஸ் ஃபிலிம். அண்ட் உங்களை சைன் பண்ணும்போது எங்களுக்கு தெரியாது ஒரு பிரேமில் வரும், 100 கோடி வரும் தெரியாது. ஆனால் இன்னைக்கு வி ஆர் ரியலி எக்ஸைட்டட். உங்களுடைய அந்த ஜாக்பாட் லக் இந்த படத்துக்கும் அமையணும், மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு மபிதா பைஜிக்கு நான் வெல்கம் பண்றேன் அண்ட் தேங்க்யூ பண்றேன். அண்ட் என்னுடைய வரவேற்பை தொட்டு முடிச்சுக்கிறேன். அண்ட் ஊடக நண்பர்களுக்கு நன்றி. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த 22 வரப்போற 22 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இங்க வந்துருக்க குழுவெல்லாம் பேச போறாங்க, அவங்க இந்த படத்தை பத்தி பேசட்டும். என்ன பொறுத்தவரைக்கும் நான் படத்தை பார்த்துட்டு நடு நடுல எடிட்ல எனக்கு காமிச்சிட்டே இருப்பேன் கேஷ். ஒரு டைமும் எனக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். படமா முடிச்சு நாங்க வந்து கியூப்ல பார்க்கும்போது
அவர் என்ன பிளான் பண்ணாரோ அது எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம அழகான ஒரு படமா, ரெபல்லியஸான ஒரு படமா. 1980s இந்த ஸ்டோரி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இது வந்து இப்போ கான்டெம்பரரியில் நடக்கிற ஒரு கதை இல்ல, 1980s நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி நிகேஷ் எதுன ஒரு கதை. அதனால அந்த காலகட்டத்தில் நம்மளை கொண்டு போயிடுவாரு, அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்களை வச்சு ஒரு அருமையான கதை. ஜிவி சாரை நம்ம இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம பார்த்ததே இல்லை. அவ்வளோ பிரமாதமான ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கு அண்ட் கிளைமேக்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு ஆக்ஷன் பிளாக்காகவே அவ்வளோ ஒழிச்சிருக்காரு ஜிவி சார். அண்ட் அவர் ரிபல்லியஸா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல வர்றது பெரிய வெற்றி அடையும் எதிர்பார்க்கிறோம். அனைவருக்கும் மிக்க நன்றி, தேங்க்யூ சோ மச். ரெபல் இந்த படம் வந்து ஸ்டுடியோ ஸ்கிரீன்ல நான் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னை வந்து நான் இந்த கதை சொல்ல போகும்போது எனக்கு ஜஸ்ட் ஒரு 24 வயசு தான் ஆயிருந்தது. அப்போவுமே ஞானவேல் சார் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சாரு. அதுக்கப்புறம் நான் படம் ஷூட் பண்ணிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் எடுத்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சேன். அது வரைக்கும் பார்த்தவர் தான் இது வரைக்கும் படமே பார்க்கல. அப்போருந்து இப்போ வர என்னை எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இன்னொன்று அவர் வந்து என் மேலே அப்போவுமே நம்பினது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுல வந்து இப்படி ஒரு பொலிட்டிக்கல் ரீதியான ஒரு கதையை சொல்லும்போது அதை பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது வந்து ஞானவர் சார் ஏத்துக்கிட்டதுக்கு நான் அவருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அதே மாதிரிதான் ஸ்டுடியோ ஸ்கிரீன்ல இருக்கிற நேகா மேடம், அவங்க தான் இந்த படம் வந்து ஃப்ளோருக்கு போறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க வந்து படம் முடிகிற வரைக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் தனஜெயன் சார், ஒரு ஒரு விஷயமும் அவர்கிட்ட கேட்டுதான் அந்த படத்தையுமே பண்ணி முடிச்சிருக்கோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாத்துலயுமே ரொம்ப சப்போர்ட்டா இருந்து இப்போ வர கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, அது ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஏஜி ராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் ப்ரொடியூசர் இருக்காரு ஸ்டுடியோ ஸ்கிரீன்ல, அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. 45 நாள்ல நாங்க படம் முடிக்கிறோம்னா அதுக்கு முதல் காரணமே அவர் தான். எங்களுக்கு ப்ராப்பரா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டுடியோ ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். இன்னொன்னு என்னன்னா அங்க படம் பண்றதுல சின்ன வயசு டைரக்டர் நான் தான். ஸோ வந்து என்னை வந்து ரொம்ப பாசமாகவே பார்த்துப்பாங்க, எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. அதுக்கு வந்து ஸ்டுடியோ ஸ்கிரீனுக்கு நன்றி. அப்புறம் ஜிவி சார், இந்த கதையை வந்து ஏற்றுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். ஆனால் இந்த கதையை கேட்டதுமே நான் பண்ணுறேன், ஒரு தமிழுக்கான படம்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்றத வந்து அவர் ஏற்றுக்கிட்டு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படம் வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப்போட போச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் மமிதா பைஜோ, மமிதா வந்து இந்த படத்தை வந்து இந்த அவங்க வந்து ஒரு மலையாளியாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த படத்தை படமாக பார்த்ததுனால மட்டுமே வந்து நடிச்சிருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கும் ஒரு தைரியம் வேணும், ஒரு மலையாளியாக இருந்து அது ஒரு நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஆழமான கேரக்டர் அது, அதுக்கு ரொம்ப நன்றி மமிதா. அப்புறம் ரஞ்சித் அண்ணன், நான் ஃபஸ்ட்டு பூஜை போடும்போது சொல்லியிருந்தேன் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனு, இப்போ ஆடியோ லஞ்சுக்கும் அவரே வந்திருக்காரு, ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் சக்தி சார், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. இப்போ சமீபத்தில் வந்த அவங்க ரிலீஸ் பண்ண எல்லா படமுமே ஹிட்டாக இருக்குது, அதே மாதிரி இதுவும் ஹிட் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய டீம் அருண் ப்ரோ, அருண் ப்ரோ வந்து ஒரு பிரதர் மாதிரி, நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே விஷுவலாக எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு லவ்வர்ஸ் மாதிரி தான் இருப்போம், ஒரு வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அவருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் எடிட்டர், அவரையும் ஒரு ரூமுக்குள்ளே பூட்டி அடைச்சி வச்சுதான் அந்த படத்தை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த அப்புறம் கார்த்தி சார் படம் பண்ணிகிட்ருக்காரு, அதுக்கு போகணும்னு சொல்லி அனுப்பியிருக்கேன், அவருக்கு ரொம்ப நன்றி. மற்ற என் டீம் மேட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. என்ன அப்புறம் ஆர்ட் டைரக்டர் உதயண்ணன், நான் என்ன நினச்சனோ அதை அப்படியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார், அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், பார்த்துட்ருவேன், தேங்க்யூ. இப்போ வந்திருக்கிறதுக்கு ஐம் வெரி ஹாப்பி. முதல்ல ஜிவி சாருக்கும் ஞானவேல் சாருக்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை எப்படியும் இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்புறம் வெரி ஹாப்பி ரஞ்சித் சார் இங்கே இருக்காரு. ரஞ்சித் சார் நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தேன். என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்து ரஞ்சித் சார் ஸ்டார்ட் பண்ண காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல தான் இருக்குது, இன்றைக்கும் அந்த சேனலில் போனீங்கன்னா அந்த பாட்டு நீங்கள் கேட்கலாம். அப்புறம் நிகேஷ் பிரதர் கூட நான் ஒர்க் பண்ணேன், ஒரு 2 மந்த்ஸ் ஹெவியாக ஒர்க் ஓடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் பண்ணியிருக்கிற ஒர்க்கோட எஃபெக்ட் எல்லாம் நல்லா வந்திருக்கும்னு நம்புகிறேன், நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படம் கொடுத்த ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் நிகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அவர் இந்த கதை ஒரு 2.5 வருஷம் முன்னாடி ஓகே ஆச்சு. அப்பையிலேருந்து அந்த கதையை வந்து எவ்வளோ உண்மையாக அதுக்கு நடந்துக்க முடியுமோ நடந்துக்கிட்டு அதை பர்ஃபெக்டாக இப்போ எடுத்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை பர்ஃபெக்டாக எடுத்து பெரிய வெற்றி படமாக்கணும்னு நினைக்கிற அவருக்கு வந்து வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நடக்கும். ஜீவினா எனக்கு அவரோட அவரை ஒரு வாட்டி மீட் பண்ணும் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்திருக்கும். நான் யோசிச்சு பார்த்தா ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ அவர் என்ன சொல்கிறது,
அந்த ஒரு அண்ணாங்கிற ஸ்பேஸ் வந்து எல்லாரும் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. பட் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்பேஸையும் கொடுத்து ஒரு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கார் அவர். ஸோ அது எப்போவுமே அவர் அப்படியே இருக்கணுங்கிறதும் அவரை வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் பல விஷயங்களில் அப்படிங்கிறது ரொம்ப உண்மை. ரஞ்சித் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம், அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த டீம் மமிதா அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் பண்ணி பெரிய ஆளாக வரணும்னு வாழ்த்துறேன். அண்ணா வினோத் அண்ணா எனக்கு இந்த ஷூட்டில் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார், ரொம்ப சிரிக்க வச்சாரு, சில இடத்துல வந்து நடிக்க சொல்லி கொடுத்தாரு, ரொம்ப இல்லை நான் சொல்லணும் இல்லை அப்புறம் இல்லை. அதனால் நம்ம பசங்க சேட்டாஸ் இந்த படத்தால் வந்து எனக்கு ஒரு நாலஞ்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க, ரொம்ப நல்ல பசங்க. பட் அது வந்து படத்தில் தெரியவே தெரியாது, ரொம்ப ரூடாக ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்க. அதனால் எல்லாம் கிரேட் ஆக்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த படத்தால் எனக்கு நடக்க போகிற நல்லதுக்கும் ரொம்ப நன்றி நிகேஷ் ப்ரோ, ஜீவினா தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், ஜீவி சார் வணக்கம். ரெபல் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த படத்தை எல்லாருமே முன்னாடியே ஸ்டோரி எல்லாருமே தெரியும், நான் தான் லாஸ்ட்டாக வந்து சேர்ந்தேன். இந்த படம் வந்து எனக்கு லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ரஞ்சித் அண்ணா இந்த ஸ்டேஜில் இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரஞ்சித் அண்ணா ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜில் நான் சொல்லியிருப்பேன் ரஞ்சித் அண்ணா எனக்கு எவ்வளோ பிடிக்கும்ட்டு. இந்த படம் கண்டிப்பாக நிகேஷ் வந்து ஒரு நல்ல அரசியல் படமாக கண்டிப்பாக பேசியிருப்பார், அட் சேம் டைம் ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினான ஒரு படமாக, என்டர்டெயின்னா லைக் ஒரு படம் பவர் பேக்காக ட்ரெய்லர் டீசர் சாங்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது ட்ரெய்லர் நான் சாங் போகும்போது ஆண்டன் ஒரு டவுட் கேட்டார் சார், ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்டார். எவ்வளோ டவுட் இருக்கு ஆண்டன் உங்களுக்கு டவுட் ஹீரோயின் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஸோ ஓகே ஓகே, ஸோ அதான் ட்ரெய்லர் மாதிரி அண்ணன் அந்த டவுட்டே அதுதான். ஸோ இந்த படம் வந்து எனக்கு இப்படி ஒரு படம் அமைஞ்சது ஸ்டூடியோ எனக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நிகேஷ் ப்ரோக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கதையை எனக்கு முதல்ல இந்த படத்துக்கு நான் வரதுக்கான காரணம் தினேஷ் தான், டிகே தினேஷ் நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, கேகே அசிஸ்டன்ட் டைரக்டர் டைரக்ஷன் டீம்ல இருந்து எல்லாருக்கும் சரி, அண்ட் ஆக்டர்ஸ் சத்யா நாகா எல்லாமே இருக்காங்க, ஒரு பெரிய டீம் இருக்கு. நாங்கள் வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து மஞ்சுவல் வாய்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் தமிழ் வாய்ஸில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரே ஒரு ஃபேன் தான் மஞ்சுவல் வாய்ஸ். ஸோ ரொம்ப நன்றி, எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, ஜிவி சார் தெரியும். ஸோ ஜிவி சார் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச மியூசிக் டைரக்டர் தாண்டி, வெயில் படம் வரும்போது அப்போ எனக்கு என்ன வயசு இருக்குன்னு தெரியல சார், 16 வயசு நினைக்கிறேன் வெயில் வரும்போது. அந்த சாங்கில் வந்து ஒரு வெயிலோட உறவாடி சாங் ஆகட்டும், உருகுதயம் இருக்குது அந்த சாங் ஆகட்டும், எல்லா சாங்கும் அவ்வளோ மெச்சூராக போட்டிருப்பாரு. எனக்கு நான் ஜிவி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு இப்போ இருக்கும் படத்தில் ஷூட்டில் ஒரு நாளுமே சொன்னதில்லை. நான் எல்லா மியூசிக் டைரக்டரும் ஆல்மோஸ்ட் ஒர்க் பண்ணிட்டேன், டாப்பில் இருக்க எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுடைய மியூசிக்ஸே ஒர்க் பண்ணிட்டேன். ஆனால் இது எல்லாருக்கிட்டே சொல்லியிருக்கேன், ஜிவி சார் நான் சொன்னது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சவர். ஜிவி சார் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அப்போ வந்து சிக்கு புக்கு சாங்கை பண்ணேன் சொல்லி ஜிவி சார் இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ ரொம்ப சின்ன பையன், அப்போ ஜிவி சாரை பார்க்கும்போது ஜிவி சார் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணியிருப்பார், அந்த ஸ்மைல் வந்து அவ்வளோ க்யூட்டாக இருக்காது, அந்த ஸ்மைல் தான் எவ்ரிடே இருந்தார். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஜிவி சார். அண்ட் ஜிவி சார் வந்து இன்னொன்று ரொம்ப பர்சனல்னா, ஜிவி சார் ரீசெண்டாக என்னுடைய ஸ்டோரி ஒன்று சொன்னேன், சாரி இந்த ஸ்டோரினா கதை இல்லை லைக் லைஃப்பில் ஒரு விஷயம்னு சொன்னேன், போச்சா போட்டோம் அவ்வளோதான் அவர் போய்டும் அப்படின்னாரு. அவங்களும் எனக்கு மெமரிஸ்னா சாருடைய மதராஸ் பட்டினம் அந்த சாங்கு. ஸோ பர்சனலாக எனக்கு ரொம்பவே சார் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். சாருடைய சிரிப்பில் ஒரு கண்ணு கையால் இருடா, லவ் யூ சார், லவ் யூ ஸோ மச், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சிவா சார், சுப்பிரமணி சிவா சார், சிவா சார் வந்து நான் தனு சார் கூட மாறிட்டு ஒர்க் பண்ணும்போது எல்லாமே சிவா சார், மோஸ்ட் ஆஃப் கேரவனில் எல்லாத்துக்குமே சிவா சார் இருப்பார். சிவா சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர், திட்டாத்திட்டியில் வந்து எல்லா விஷயமும் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பார். இப்போ அந்த திருச்சிக்கு ஒரு நாள் கலெக்டர் ஆகிட்டு வர அன்னைக்கு இருக்குது அப்படின்ற அந்த டைலாக்லாம் வந்து சூப்பராக வச்சுருப்பார். எல்லாருமே இங்கே எல்லா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க, எல்லாருக்கும் நன்றி. இன்னும் இவங்க எந்த பேசுகிறானே தெரியல, ஏதோ டாபிக் போகுதுன்னு தோணுது, எனக்கு அப்படி தான் தோணுது, காரணம் எங்கள் ஜிவி சார் தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், நன்றி.